ிய கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டி ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் முப்பத்தோராம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் நாமக்கல் திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் இரண்டாம் தேதி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குடும்பங்கள் கூடி இந்த தீபாவளி உங்களுக்காக நியூ மற்றும் பாடி